வெல்கம் பேக் டு அன்பு கிராஃப்டமலி. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பாக்ஸ் வச்சு ஒரு கிஃப்ட் ஐடியா நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அம்மா அப்பா வெடிண்டிய அன்னைக்கு நம்ம வந்து ஒரு கிஃப்ட் செஞ்சுருப்போம், பார்ட் ஒன் பார்ட் டூ. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோம், ஒன்று வந்து குட்டி பாக்ஸு, ஒன்று வந்து பெரிய பாக்ஸ். ஓகேவா, நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பெரிய பாக்ஸில் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ஃபுல்லாக வந்து இந்த டேப்பை நான் வந்து ஒட்ட போகிறேன். இந்த ஷைன் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து எங்கள் ஃபோர் சைடுமே நான் வந்து ஒட்ட போகிறேன். இப்போ நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன், இப்போ பாருங்கள் ஒட்டியாச்சு, நான் காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இங்கே மேலே தான் நம்ம வந்து கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஏ4 ஷீட் பேப்பர் நான் வந்து எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து கலர் பேப்பர் கூட வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் வந்து இப்போ ஏ4 ஷீட் பேப்பரை அதோடய சைஸ்க்கு நான் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, நம்ம வந்து இதை இப்போ செலோடேப் போட்டு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஓகேவா, நான் வந்து இன்றைக்கி பெரிய செலோடேப் தான் நான் வந்து ஒட்ட போகிறேன். உங்ககிட்ட சின்னது இருந்தால் ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா பெருசு இருந்தால் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன சைஸ் செலோடேப் நான் வந்து எடுத்து இங்கே வந்து ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி இந்த மூணு சைடுமே நம்ம வந்து ஒட்டணும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மூணு சைடும் நம்ம வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து மடக்கி இந்த இப்படிக்காக நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக, பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பேப்பரை. அதை நம்ம வந்து இந்த மாதிரி மடக்கி நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளே நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஓகேவா, செலோடேப் வச்சு நம்ம வந்து உள்ளே வந்து ஒட்ட போகிறோம். பாருங்கள், இப்போ செலோடேப் வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த உள் சைடும் நம்ம வந்து செலோடேப் வந்து ஒட்டியாச்சு. ஸ்கெட்சில் நம்ம வந்து எழுதிக்கலாம். பாருங்க, நான் ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச் வந்து எடுத்திருக்கேன். அங்கே நாங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு எழுத போகிறோம். நான் வந்து இந்த கிஃப்ட் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் நான் வந்து செய்கிறேன். ஓகேவா, எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து பர்த்டே வருது, அதனால எங்கள் அம்மாவுக்கு தான் நான் வந்து செய்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஹாப்பி பர்த்டே அம்மா நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஹாப்பி பர்த்டே மை ஸ்வீட் அம்மா அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த சைட்லலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிசைன் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா, அது நாங்கள் வந்து குட்டி குட்டி ஆர்ட்டின் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். நான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஆர்ட்டின் நம்ம வந்து வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அந்த மாதிரி நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகே, இப்போ அவ்வளோதான், இங்கே பாருங்கள் நம்ம ஓப்பனையும் வந்து எழுதாச்சு. இப்போ இது உள்ள நம்ம வந்து கிஃப்ட்டு தான் நம்ம வந்து போட்டு வைக்கணும். ஓகேவா, ஓகே. அடுத்தது இன்னொரு சைஸ் பேப்பர் நான் வந்து எடுத்துருக்கேன், ஃபுல் பேப்பர். நான் அது வந்து எழுதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து கார்போன் வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சது, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கீழே நம்ம வந்து வச்சு அழகாக இருக்கும் சொல்லி அதே சைஸ்க்கு நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஓகே, அவங்களாம் உள்ளே வச்சுக்கலாம். நம்மளுக்கு இது வந்து ஒட்டெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அப்படியே நம்ம வந்து உள்ளே மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம கிஃப்ட்டை வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்ததான் நான் வந்து என்ன கிஃப்ட்டு வாங்கியிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளிப்பை நான் வந்து வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி கிளிப்பு. ஓகேவா, அடுத்ததான் வந்து பேங்கிள் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்ததான் வந்து இந்த மாதிரி குட்டி கிளிப்பை வந்து வாங்கியிருந்தேன். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி திங்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த கிளிப்பு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் அது மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் வந்து எங்கள் அம்மா பர்த்டேக்கு நான் வந்து இதையும் நான் வந்து கிஃப்டாக வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இந்த பேங்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேங்கிளும் வந்து நம்ம இதுள்ளே வந்து வச்சுக்கலாம். அடுத்ததான் இந்த பெரிய கிளிப் இருக்குது பார்த்திங்களா, பிங்க் கலர், அதையும் நம்ம வந்து இதுள்ளே வந்து வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து இந்த குட்டி பாக்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து இந்த குட்டி கிளிப்பை நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா, அதனால் இந்த ரெண்டு திங்ஸ் மட்டும் இந்த பாக்ஸில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிச்சுனா லாஸ்ட்டாக நான் வந்து இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே,
ஓகே இப்போ நம்ம வந்து இந்த குட்டி பாக்ஸை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் நான் வந்து எடுத்துருக்கேன். ஓகே இதில் நம்ம வந்து ஏ4 ஷீட் வந்து ஒட்ட போகிறோம். ஓகேவா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டு போகிறோம். அதுக்கு மெஷர் பண்ணி நான் வந்து ஏ4 ஷீட் பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் சைடும் அதுக்கப்புறம் இந்த உள்ளியும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி. ஓகேவா அதனால நான் வந்து மெஷர் பண்ணி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து ஃபெவிகாலோ இல்லைன்னா செலோடப்போ வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒட்டலாம். அதாவது ஓப்பன் பண்ணி நம்ம இங்கே நம்ம வந்து ஒட்டலாம். இப்போ பாருங்கள் இங்கே இங்கே வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் வந்து கிஃப்ட்டு அப்படின்னு வந்து எழுத போகிறேன். ஓகேவா உங்களுக்கு தலைச்சில காட்டும், அதனால் நான் எழுதிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எழுதியாச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்மைலி ட்ரா பண்ணலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் ஸ்கெட்சில் நான் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன். அடுத்ததான் நம்ம வந்து இந்த ஸ்மைலிக்கு நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். ஓகே இப்போ பாருங்கள் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கலர் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் ஜெல் பென் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம வந்து ஐஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் இல்லை, அதனால நான் வந்து ஜெல் பென்ல நான் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்மைலியும் வந்து ட்ரா பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் வந்து பிங்க் கலர் ஸ்கெட்ச் வந்து எடுத்துருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டாட் டாட் டாட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி வைக்க போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா நீங்கள் வந்து எந்த டிசைன் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பாருங்கள் நம்ம அந்த மாதிரியும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆர்டி மாதிரி நம்ம வந்து வரைய போகிறோம். ஓகே இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா அடுத்ததான் நம்ம இது உள்ள நம்ம வந்து கிஃப்ட்டு வந்து வச்சிடலாம். ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி அந்த பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா அதையும் நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இங்கே கொஞ்சம் வந்து இடம் இருக்குது, நம்ம வந்து அங்கே வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த பேங்கிள், அதுக்கப்புறம் இங்கே பெரிய கிளிப்பு, அதுக்கப்புறம் இந்த குட்டி கிஃப்ட். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், அடுத்து தான் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா அவ்வளோதான். ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து கிஃப்ட் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஸ்கெட்சு அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நான் வந்து கலர் பேப்பர் கூட இல்லை நான் வந்து யூஸ் பண்ணல, ஏ4 ஷீட் வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா அதுக்கப்புறம் ஸ்கெட்சு இது மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு வந்து போதும், ஈஸியாக நம்ம வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம அன்பு கிராஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.